Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Innikku video la pathina Anna University exam pathina news da vandu paaka porom. Ellarkume iruka mukkiyamaana doubt pathina question number podradla vandu innum nerai perku doubt irukku. Mukkiyama pathina 13 markum seri 15 mark illana 16 marka kekkrappa pathina oru question la vandu 3 subdivision 4 subdivision a vandu ungalku split panni kekkranga. Appadi kekkrappa vandu adukana question number vandu naanga eppadi podanum appdin solli nerai doubt kekkringa. Adha pathina details தான் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல காட்டிருக்கப்ப क्वेश्चनல பாத்தீங்கன்னா இப்போ 14 ல பி क्वेश्चन இருக்கு. அதுல மூணு பார்ட்டா வந்து பிரிச்சு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கேட்டா நீங்க எப்படி क्वेश्चन நம்பர் போடணும்னு பாத்தீங்கன்னா நீங்க போற क्वेश्चन நம்பர் எல்லாமே மார்ஜினுக்கு வெளிய மட்டும்தான் இருக்கணும். மார்ஜினுக்குள்ள நீங்க क्वेश्चन நம்பர் போடவே கூடாது. இப்போ பாருங்க நான் ஸ்கிரீன்ல காட்டிருக்க மாதிரி இப்போ 14 ல பி அத தான் நீங்க இப்ப எழுத போறீங்க. 14 பி னு போட்டு 1 போட்டுக்கோங்க. சப்டிவிஷன் 1 னு போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. Next pathina 14b subdivision 2 ipdi potukonga. Next 14b subdivision 3 indha maari potu neenga vandu adukana answers ah eludalam. Idu oru type 14b nu solittu neenga common ah question number ah potuttu adukku keela 1 appra answer eludittu adukku keela 2 adukku keela 3 indha maari nu potu answer nare per eludirkinga. Na first sonna maari over subdivision ku 14 14 eludiyum vandu number potirkinga. Sila peru 1 2 3 appdin solliyum potirkinga. So indha rendu maari அதிரியமே வந்து நம்ம போடலாம். ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 14b ல 1 14b ல 2 14b ல 3 நீங்க போடிங்கனா உங்களுக்கு ரொம்ப சேஃப். சோ நிறைய பேர் வந்து 14b ல 1 அதுக்கு கீழ வெறும் சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் 3 இந்த மாதிரி போட்டுருக்கீங்க. இப்படி போட்டாலும் எந்த ப்ராப்ளம் இல்ல. இப்படி போறவங்க மார்ஜினுக்கு வெளிய மட்டும் போடுங்க. மார்ஜின் குள்ள போடிங்கனா அது வந்து தெரியாம போயிடும். சோ அத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. சில இதுல வந்து 4 சப்டிவிஷனா கொடுத்திருக்காங்க 5 கூட கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க क्वेश्चन நம்பரை வந்து வெளியில போட்டுக்கோங்க. இப்போ மார்ஜின் குள்ள வந்து நீங்க எந்த மாதிரி போட்டு காட்டணும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு टाइप्स ஆஃப் மெக்கானிசம் வந்து एक्सप्लेन பண்ண சொல்றாங்கனா அந்த டைம்ல வந்து நீங்க சப்டிவிஷன் மாதிரி 1 னு போட்டு அதோட ஃபர்ஸ்ட் டைப் போட்டு கீழ एक्सप्लेन பண்ணுங்க. அடுத்து 2 னு போட்டு அதோட டைப்ஸ் போட்டு கீழ एक्सप्लेन பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடண்ட்ஸ். क्वेश्चन நம்பர் போடுறது சப்டிவிஷன் போடுறது எல்லாமே வந்து நீங்க மார்ஜினுக்கு வெளிய போடுங்க. உள்ள போடுறது ஒண்ணே ஒண்ணா தான் இருக்கணும். நீங்க வந்து क्वेश्चनை एक्सप्लेन பண்ணும்போது டைப்ஸ் எழுதுறீங்க ஹைலைட் பண்ணி காட்டிங்கனா அத வந்து நீங்க உள்ள போட்டு அவ்வளவுதான் சிம்பிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு 4 சப்டிவிஷனா வந்து क्वेश्चन கேட்டிருப்பாங்க. அனெக்சர்ல பாத்தீங்கன்னா 3 டிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா பக்கத்துல ஒரு கட்டம் போட்டு நான் டிக் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நெசசரி இல்ல. நமக்கு கொடுத்திருக்கிறது 3 3 பாக்ஸ் தான். நீங்க 4 சப்டிவிஷன் இருந்தாலும் சரி 5 இருந்தாலும் சரி நீங்க 3 டிக் பண்ணுங்க. இல்ல 2 தான் கேட்டிருக்காங்கனா அந்த 2 மட்டும் டிக் பண்ணுங்க. இந்த சப்டிவிஷனை மட்டும் டிக் பண்ண மறந்துடாதீங்க. சோ வந்து கண்டிப்பா எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்றீங்களோ அத்தனை இத வந்து டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க பாக்ஸ்லாம் போட்டு டிக் பண்ண வேண்டிய நெசசரி எதுவுமே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चन நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். क्वेश्चन நம்பரை யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. கரெக்ட்டா என்ன क्वेश्चन எழுதிருக்கீங்களோ அந்த क्वेश्चनை வந்து அனெக்சர்ல வந்து டிக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.